இன்று எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீத வித்வான் பாடுவது போல நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதையே அவர் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். பொதுவாக இந்த பட்ஜெட் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்பட முடியாத ஒரு உதவாக்கர பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கிறது. வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய செலவு செய்ய வேண்டிய அரசு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதைத்தான் இந்த பட்ஜெட் தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக தமிழ்நாடே இன்றைக்கு போராட்டக் களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி, அதனால் அவர்கள் மீது இந்த அரசு கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து பல பேரை சஸ்பென்ஸ் கூட செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு ஏற்கனவே 2 IAS அதிகாரிகள் தலைமையில் ஏற்கனவே 2 குழுக்களை அமைத்து, அந்த குழுக்களும் முறையான ஆய்வு செய்து அவருடைய அறிக்கையை அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒப்படைக்கப்பட்டிருப்பது என்ன, அதை எப்படி நிறைவேற்ற இந்த அரசு முன்வரப்போகிறது என்பதை பற்றி இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லாமல் இருப்பது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இது பெருத்த ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான எந்த அறிவிப்பும் எந்த நிலையிலும் வெளியிடப்படவில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1 கோடி இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அறிவிப்பும் இல்லாதது பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறது. சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆக வருவாயை பெருக்குவதற்கு எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மாநில அரசினுடைய கடன், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இது அதிகமாகி நிதி மேலாண்மை ஒரு மிக மோசமான தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையிலே இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. எப்படி கடந்த காலத்தில், அதைத் தொடர்ந்து எடப்பாடி காலத்தில் வெறும் 110 விதியை பயன்படுத்தி வெறும் அறிவிப்புகளை தொடர்ந்து சட்டமன்றத்தில் வெளியிட்டு கொண்டிருந்தார்களோ, அதே போல தான் 8 சுரக்காயாக இந்த பட்ஜெட்டும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிதி ஒதுக்கீடு விளம்பரத்திற்காக செய்துவிட்டு அதை செலவே செய்யாமல் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த அரசு அடைந்திருக்கிறது என்பதை இந்த பட்ஜெட் எடுத்து காட்டுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை பற்றி இந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2017-18 ஆம் ஆண்டில் உள்ளாட்சி அமைப்புக்கு 560 கோடி ரூபாயும், 2018-19 ஆம் ஆண்டில் 3852 கோடி ரூபாயும் வர வேண்டும், எதிர்பார்க்கிறோம் என்ற அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எதற்காக இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏன் மத்திய அரசு அந்த நிதியை மாநில அரசுக்கு உள்ளாட்சி அமைப்புக்காக இதுவரை வழங்கவில்லை என்று சொன்னால், உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை இந்த அரசு நடத்த முன்வரவில்லை. ஆகவே இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு சீரழிந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஊராட்சி சபை கூட்டத்தை கூட்டுகிற நேரத்தில் அவைகளெல்லாம் கண்கூடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் விவசாயிகளை பற்றியும் இந்த அரசு கவலைப்படவில்லை. நெல் கொள்முதல் குறைந்த விலையில்தான் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் கரும்புக்கு ஆதார விலை
கொஞ்சம் கூட இந்த அரசு உயர்த்தவில்லை. ஆகவே நிதிநிலையை பொறுத்த வரையில் ஒரு திவாலான கம்பெனி போல. இன்னும் ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வடநாட்டில் எப்படி கொள்ளையடித்தாங்களோ அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. இந்து பத்திரிகையில் இன்னைக்கு ராம் வந்து தெளிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஆக ரஃபேல் விவகாரம் என்பது அந்த பூனைக்குட்டி இப்போ வெளியில் தெளிவாக வந்திருக்கு. அதை தான் இந்து ராம் தன்னுடைய கட்டுரையில் முதல் பக்கத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்திய பேச்சுவார்த்தை குழுவிற்கு பதிலாக பிரதமர் அலுவலகமே பிரான்ஸ் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. பிரதமர் அலுவலகமே போர் விமானத்தை நேரடியாக வாங்கியது அவருடைய இந்துராம் அவருடைய கட்டுரையின் மூலமாக இன்றைக்கு தெளிவாக அம்பலமாகி இருக்கிறது. ரஃபேல் வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அங்கே அரசு அளித்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க. மூடப்பட்ட சீல் வைக்கப்படக்கூடிய ஒரு கவரை கொடுத்துருக்குறாங்க. அந்த கவரில் பிரதமர் அலுவலகம் பேச்சுவார்த்தையை நடத்திய விவரங்கள் அதில் இடம்பெறவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒன்று. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சுதந்திர இந்தியாவில் பிரதமர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஊழலில் ஒரு பெரும் ஊழல் குற்றச்சாட்டில் இதுவரை சிக்கலை. ஆனால் இப்போது மோடி அவர்கள் இதில் சிக்கியிருக்கிறாரு. ஆகவே பிரதமர் அலுவலகம் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து முறையாக அந்த தகவல் தராத காரணத்தினால உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கும் அதே நேரத்தில் நீதிமன்ற அவமதிப்புக்கும் பிரதமர் ஆளாகி இருக்கிறார் என்பது இந்த கட்டுரையினுடைய வெளிப்பாடு. இதுவே ஆதாரம்.